ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கறாங்களா உலகமாக சேவடனா இருக்கறியே ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கறாங்களா அட அது இல்லையா இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கறதா கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கறதா கேள்வி நான் பிறந்ததில இருந்து அந்த சத்தமே கேட்டத இல்ல அட அது இல்லையா நான் பிறந்ததில இருந்து இன்ன வெடி சத்தம் என் காதுல விழுந்ததே இல்ல எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பிறந்ததில இருந்து என் காதுல வெடி சத்தம் விழுந்தத இல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேக்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேக்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வெச்சாச்சு வெடிச்சாச்சையா வை போ எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேக்காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய அடைச்சிட்டு போறான் அவன் ஊமை என்ன வெடி மருந்து நாத்தம் வருது வெடி சத்தத்தை காணு ஏயா நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணமே அட நான் சொல்றது அது இல்லையா வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது வெடிச்ச சத்தத்தை காணியா உன் கூட பேசுறவன் எங்க போய் மோதிக்கலாம் இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் அறுத்துட்ட என்ன நீங்களா அப்பா முதல்ல கடவை சாத்தி யாராவது பாத்துட்டு போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் உன்ன பார்க்கலான்னு தான் வந்தேன் நேசமா நீ பொய்யா நீ இன்னா எனக்கு ரொம்ப உசுறு இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க ஐயோ யாரோ வந்திருக்காங்க யாரது நான் தான் பழையப்பட்டு கந்தசாமி கீழே ஒளிஞ்சுக்கோங்க நீங்களா சீக்கிரமாக யாராவது பார்த்து போறாங்க வீட்டுல அண்ணனுக்கு யாரும் இல்லையே அப்பாடா நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இல்ல சாப்பிட உட்கார்ந்தேன் வீட்ல மொச்ச கொட்ட கருவாடு போட்டு குழம்பு வச்சிருந்தாங்க அத நம்ம வீட்ல ரொம்ப நல்லா செய்வாங்க சாப்பிட உட்கார்ந்தனா உன் ஞாபகம் வந்துச்சு உனக்கு குடுக்காம சாப்பிட என் மனசு கேக்கல அதான் கொண்டு வந்து அச்சோ யாரது சூரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில கீழே ஒளிஞ்சுக்கங்க நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க வேற எவனாவது கொண்டு வந்து கொடுத்தானா இல்ல இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் அது வந்துமா உரசி தின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதோட ரொம்ப நல்லா இருக்கும் பேரு என்ன இளவோ மறந்து போச்சு மீன் அது ஒண்ணு இல்ல அசரீரி வா தப்பிச்ச இந்த நான் குடுக்கறத கையில பிடி யாரோ வந்துட்டாங்களே ஐயோ கட்டில கீழே ஒளிஞ்சுக்கோங்க தள்ளிக்கலா ஒரு தரம் மன்னிச்சுக்கங்க அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கேக்கணும் கேக்கணும் அண்ணே தம்பி இவங்க என்ன பண்ணலாம் உக்கி போடுங்கடா நம்ம கிராமத்துல கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவ நடக்கிறியாமே உங்க ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏய் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணினா ஐயா வயசுல என்னடா பண்ணுவேன் அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்று சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவார் ஆஸ்கல் அட விடு மச்சான் சின்ன பசங்க எல்லாம் அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன மாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல
நேத்திக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு செஞ்சுச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிளே நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அத கேட்டு அனுப்பிச்சாலுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கிறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க ஆமா இவங்க எங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க அக்காச்சி வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலே முடிச்சிட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுபிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறதில்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க சிங்காரம் நான் உனக்கு கேப்பேன் கோச்சிக்க மாட்டிய நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன் அதான் சரி ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க நீ கொஞ்சம் செவிடுன்னு வாஸ்தவமா காதோரம் எனக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கு அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சு விட்டேன் உனக்கு காது கேட்காதனால ஒருவேளை நீ செவிடா இருப்பியோன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நேர வரட்டுமா வண்டி மாடு வருதா பித்த கிறக்க நான் இருக்கலாம் இது ஆடுடா கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் நிறுத்துறே எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணு தெரியாதவன் நினைச்சியா நாங்க கண்ண மூடிட்டா எதுத்தாப்புல உள்ளவங்க பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் வச்சுக்கம்மா என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் ஆடினாள் அவள் ஆட்டம் மன வாட்டம் பார்ப்பவர் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் கலை உலகிலே அவளை முன்னுக் கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாத்த காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க புரியா இந்த பழையப்பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து மேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி வந்த அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் 150 இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் எப்போ பாரு பாரோ எப்போ பாரு பாரோ தஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க எப்போ பாரு பாரோ உள்ள போங்க உங்களுக்காக தங்கச்சி காத்துக்கிட்டு இருக்க மயிலு என் குயிலு நாடகமெல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் வெளியிலே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் வாங்க
இத வந்துட்டேன். மயிலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக போற. நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற. கொஞ்சம் எழுந்திரி. இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? இன்னும் கொஞ்சம். ஆஹா, என் சந்தன காட்டு புது மலரே, சும்மா தூக்குது சும்மா. மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு. குட் மார்னிங். அதேதான் நான் ஹீரோ, அங்க நிக்கிறேன். நீ ஹீரோயினி, அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற. இதுல ஊத்துறானா அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன். பாவி உசில மணி, எங்களுக்கெல்லாம் தண்ணி வெகுளி பொண்ணு, அப்பாவி பொண்ணு, கெடுத்துட்டே. நான் ஒண்ணுமே செய்யலையே. என்ன மெலிஞ்சிட்ட? என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்தனே. ஆமா, இப்ப அது கருப்பு பறி போறச்ச. ஆமா, யாரு கொடுப்பா 500 ரூபா? நான் மானஸ்ட கூச்சல போட்டு ஊர கூட்டாங்கப்பா. 500 ரூபா தானே நான் பணம் கொண்டு வந்த. என் பரம்பரை மோதிரத்தையே கொடுக்க. இவனுக்கு மட்டும் மோதிரம், எனக்கு அந்த செயல் வேணும். அவரை தானே கேக்குறது, எல்லாத்தையும் நம்மளே கழட்டிக்குவான். ஊசி போன உருக்கி வர்ற. 10 பேருக்குள்ள துணிய ஒரே ஆள் சட்டையா தச்சு போட்டிருக்கான். எனக்கு செயின், எனக்கு மோதிரம் கிடைச்சது. என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்க? மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம். தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா? மூணு கவலை. இல்ல அதென்ன மூணு கவலை? கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை, பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை. அதையும் மீறி வாழலாம்னா ஊருக்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் முக்கவலை. கவலையே படாதீங்க. கவலையை போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே. மூடிய திறந்தா போகுது. திறக்கிறதுக்கு ரூபாயா? தம்பி இருக்கும் போது நமக்கு என்ன? வசதியான வீட்டு புள்ள, பையே புஷ்டியாவே இருக்கும். ஏய், எவ்வளவுடா கொடுக்கணும்? பழைய வைக்கலாம் சேட்டா, மொத்தம் 111. 111? நெத்தியில சாத்தி இருக்கலாம், ஆனா மறைக்க விட்ட. இந்தா எவ்வளவு நானே அஸ்தம் பாத்தியானா? ஏய், பாட்டில குடுறா. ஊரே எல்லாம் இருக்குல்ல? எல்லாம் உள்ள இருக்கு. என்ன, மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா? இல்ல, ஒண்ணு கடிக்கிறோம், பார்த்தா தெரியல. எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க. ஆட்டக்கா? நாங்க என்ன கோலி குண்டா விளையாடுறோம்? இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சீங்க குடிக்கிற கசாயமியா? எங்களுக்கும் ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான். அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க? இனிமே தான் பாட போறோம். அப்புறம் பாடுங்க. எங்க உங்க பங்கு காசு? காசா? ஐயோடவே கொண்டு வந்துட்டோமே. அப்ப ஊத்துங்க. இப்பதான் வீட்லயே காய்ச்சறீங்களா? இல்ல, கடையில வாங்கிட்டு வந்தோம். மல்லிகப்பூ வாசம் புடி வேண்டி அட வேண்டே அட புடினா இப்ப குடி இந்த குடி அட குடினா முதல்ல அப்படித்தான் இருக்கும்.